மீனாக இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய இபாதுகளாகிய அடியார்களாகிய நமக்கு தந்திருக்கிற அல்லாஹ் நமக்கு செய்துள்ள மிகப்பெரிய பேருபகாரம் கௌசல் ஆலத்தை நாம மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியம். கௌசல் ஆலத்தை நாம மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியம் மாஷா. தௌஃபீக் மாஷா, தௌஃபீக் மாஷா. புரியுதா? நமக்கு பீர்பாய் யாரு? கதிர் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு ஆத்ம சகோதரர் யாரு? கதிர் நபி அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நம்மளும் கௌசல் ஆலத்தை முடியுது, கதிர் அலைஹிஸ்ஸலாமும் கௌசல் ஆலத்தை முடியுது. நம்மளும் காதிரி, கதிர் அலைஹிஸ்ஸலாமும் காதிரி. நம்மளும் காதிரி, கதிர் அலைஹிஸ்ஸலாமும் காதிரி. மாஷா, கௌசல் ஆலத்துடைய நாளின் முகத்தசுடைய மதத தையுமா குசூசி இனாயத்து மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய அலீமு ஷான்ங்கிறது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. எத்தனையோ பல விஷயங்களை மாஷால்ல பேசணும் கௌசலாளத்துடைய மகா மகத்துவங்களை குறிச்சு. இந்த ஒரு விஷயம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் கௌசலாளத்துடைய மதத முஹ்தாஜாவி மஜ்லிஸ் கத்ம செய்யணும். கௌசலாளம் அவர்கள் அவர்கள் ஷானை பற்றி சொல்லி தரும்போது சொல்றாங்க, இந்த பார் நான் என்ன உனக்கு சுருக்கமாக சொல்லித்தரும், நான் வேற யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனன்று வேறொன்று இல்லாத நிலையில அவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எந்த படைப்பையும் அவன் படைக்காத நேரத்தில் படைப்புகளை எல்லாம் அவன் படைக்க நாடி இன்னமா அமுருஹு இதா அராத ஷையன் அய்ய கூலலஹு குன். இன்னமா அமுருஹு இதா அராத ஷை, நிச்சயமாக இன்னமா நிச்சயமாக அமுருஹு இதா அராத ஷையன் படைப்புகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு தஹ்லீ கிரியேட் பண்றது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இராத செய்யும் போது அன் யகூல லஹு அவன் பேசினான் குன் ஆகுன்னு சொல்லி குன் அல்லாஹ் பேசினான்ல அந்த குன்ங்கிறது அது நான் தானே தவிர வேற யாரும் இல்லை. அந்த குன் என்ன மாஷா அல்லாஹ் கௌசல் ஆல முஹியத்தீன் சையத் அப்துல் காதிர் ஜீலானி தவிர வேற யாரும் இல்லை. அதனால மாஷா அல்லாஹ் என்ன முஹியத்தீன் சொன்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய குன்னா இருக்கிறதுனால முஹியத்தீன் சொன்னா எல்லா நன்மையும் உண்டாகும். சொன்னால் எல்லா நன்மையும் உண்டாகும். அதனாலதான் என்ன கௌசுல் ஆலத்துடைய முஹியத்தீன் முஹியத்தீன் பெருமானுடைய மூல ரகசியத்தை கௌசுல் ஆலத்துடைய மதது கொண்டு இந்த உலகுக்கு சொல்லித்தந்த முஹியத்தீன் பக்த சிகாமணியான கொணங்குடி அப்பா நாயகம் என்ன சொல்லித்தர்றாங்க மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய ஷான் ஏது மாஷா அல்லாஹ் அப்துல் காதர் ஜீலானி கௌசலால முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பார்த்தா அவர்கள் செய்தன அப்துல் காதர் ஜீலானியாகவும் திருக்காட்சி வழங்குவாங்க. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ்
அவர்கள் ஹகீகத்துல ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் திருக்காட்சி வழங்குவாங்க மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான ரப்புல் ஆலமீனாகவும் திருக்காட்சி வழங்குவாங்க அதான் சொல்ற முச்சுடர் பரப்பி பத்தி பாயும் உன் பாதார விந்தம் முடிசூட்டி அருள் புரியும் என்ன கேக்குறாங்க துவங்குறாங்க தேனை படித்திட்ட பேரின்பம் தரும் பெரும் செல்வம் போன்ற அருள் புரியும் என கேட்கறது கௌசல் அளந்துட்ட அதனால என்ன சும்மா அற்ப சொல்வம் கேட்க கூடாது சும்மா என்ன சும்மா தேசாலதான் கேட்க கூடாது மூலப்பரம் பொருள் முஹிதீன் பெருமான் தைக்க வாசல்ல என்ன மாசால ஸ்கார்பியோ இருந்துச்சு அதோட கொஞ்சம் காஸ்ட்லியான இனோவா இருந்துச்சு மாசால இப்ப மாசால கௌசலால என்ன ஃபார்ச்சுனர் நிக்க வச்சுட்டாப்ல மாசால என்ன அப்ப என்ன அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அற்ப சொற்பத்தெல்லாம் கேட்கக்கூடாது அப்ப அப்பா என்ன கேக்குறாங்க தேனை பழித்திட்ட தேன் வெக்கப்படணும் தேன் எவ்வளவு சுவையானது அது இவ்வளவு பெரிய இன்பமானதா இவ்வளவு சுவையான விஷயமா இவ்வளவு இனிக்கிற விஷயமானு தேன் வெக்கப்பட்டு தலைமை தேனை பழித்திட்ட பேரின்பம் தரும் பெரும் செல்வம் ஆமீன் சொல்லி என்ன கேக்குறாங்க தேனை பழித்திட்ட பேரின்பம் தரும் பெரும் செல்வம் போன்ற அருள் சித்தாமணி பொக்கிஷத்தை திறந்து தந்துன் அருள் புரியும் யாராலையும் துறக்க முடியாத பொக்கிஷம் இருக்குதே அந்த பொக்கிஷத்தை துறந்து யா முஹையத்தீனே அந்த பொக்கிஷத்து உள்ள உள்ள அந்த தௌலத்து எனக்கு என்ன பொங்கி வழிஞ்சு ஓடணும் சிந்தாமணி பொக்கிஷத்தை திறந்து தந்து அருள் மோன சிங்காசன அதிபனாக முகூர்த்தமிட்ட அருள் புரியுமானே முதலான முஹியுத்தீன் ஆண்டவர்களே மோன சிங்காசன அதிபனாக தங்களுடைய அடிமை நான் மாஷால்லா தங்களுடைய தெய்வீக திவ்யத்திற்கு பொறுப்பாத புஷ்பங்கள் பேருபகாரத்தை பெற்று மாஷால்லா எப்படி இளங்கணும் எல்லாத்திலையும் அதிபதியாக இருக்கணும் மாஷால்லா மோன சிங்காசன அதிபனாக முகூர்த்தமிட்டார் எல்லாத்துக்கும் மேல முச்சுடர் பரப்பி பத்தி பாயி உன் பாதார விந்தம் முடிசூட்டி அருள் புரியும் முச்சுடர் பரப்பி பத்தி பாயும் உன் பாதார விந்தம் முடிசூட்டி அருள் புரியும் சேனா சமுத்திர தொடு நின்று வாழ்த்தி ஜெயம் தந்து அருள் புரியும் ஜெய ஜயா ஜெய ஜயா ஜெய ஜயா என்ற அடிமை ஈமான் தனத்திலும் சீமான் தனத்திலும் சர்வ ஐஸ்வர்ய சௌபாக்கியங்களும் தங்களுடைய பிச்சையை கொண்டு மாசம் நான் பிரகாசிக்கிறேன் சேனா சமுத்திர தொடு நின்று வாழ்த்தி ஜெயம் தந்து அருள் ஜெய ஜயா ஜெய ஜயா ஜெய ஜயா என்ற அடிமை ஜெயமாக வானனைய கருணை கோடு தவராஜ சிங்கமே வானம் எப்படி சூரியன் வந்தாலும் என்ன நல்லோர் பொல்லாதவர் நல்லவர் பொல்லாதவர் எல்லாருக்கும் பொதுவா சூரியன் வருது அது மாதிரி மழை பெய்ஞ்சாலும் நல்லவர் பொல்ல எல்லாருக்கும் சேர்த்து பெரியுது பெய்யுது அது மாதிரி என்ன இந்த வானம் எப்படி தங்கட அடிமை வானம் வானம் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது அது மாதிரி தாங்கள் எனக்கு தரக்கூடிய கிருபா கடாட்சத்துல என்ன எல்லா உயிர்களும் சுகம் பெறணுமா வானனே கருடை கொடு தவராத சிங்கம் வரவேண்டும் எந்த அருகே வரவேண்டும் எந்த அருகே
மாகுணம் குடிவாடும் எண்ணகத்து ஈசனே முஹிதீன் மௌனதேசியனாதே Sallallahu alaihi wasallam.